எல்லாமே இனிமே நல்லா நடக்கும் பட்டாசு சும்மாவே கொடுத்தாம வெடிக்கும். என்னடா சாங் விட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? எஸ் பாட்டு விற்பாக கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் என்ன செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் இன்னைக்கு தீபாவளி கிடையாது, ஆனா தீபாவளி பத்தி தான் இன்னைக்கு வந்து, தீபாவளி பத்தி ஒரு விஷயம், அதை பத்தி தான் இன்னைக்கு லைஃப். சோ இன்னைக்கு நான் பேசுறது கூட நந்தினி தான் ரைட் ஆனாலும், ஏன்னா நந்தினி நிறைய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க தீபாவளி செலிப்ரேஷன் முன்னிட்டு. ரெண்டு இடத்துல பாக்குறேன் இல்லையா, ஆஸ் யூஷுவல் ரெண்டு பேர் உட்காந்தாலும் ரெண்டு இடத்துமே லைவ் போகுது. என்னோட ப்ரொஃபைல் இங்க போயிட்டு இருக்கு, அங்க வந்து நந்தினியோட ப்ரொஃபைல் போகுது. சோ ஓவர் டு நந்தினி, இன்னைக்கு என்ன டாபிக், அது எதை அதுல எதை பத்தி நிறைய பேச போறோம்னு சொல்லிட்டு. எல்லோருக்கும் வணக்கம், தீபாவளி நல்வாழ்த்துக்கள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி சீசன் வந்தாச்சு, சோ எல்லாருமே இப்ப வந்து ட்ரெஸ் வாங்கணும், ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணணும். அப்புறம் வந்து மெயினா ஒரு விஷயம் என்னது, பட்டாசு வாங்கணும் அப்படின்னாலே எல்லாருமே வந்து கண்டிப்பா ஒரு ஞாபகத்து வருது ஒரு விஷயம் என்னது, பட்டாசு வாங்கணும் ஞாபகம் வருதுன்னா. நாங்க விஷயம் என்ன பண்ணுவோம், தீபாவளி பட்டாசுன்னா பண்டு போறது அப்படின்னு சொல்லுவோம், பண்டு அது வந்து பண்டு போறது அப்படின்னு எங்க வீட்டுல. இந்த தீபாவளி முடிஞ்சிச்சுன்னா அந்த பொங்கலுக்கு முன்னாடி வந்து தீபாவளி பண்டு ஆரம்பிச்சுட்டு, அந்த தீபாவளி வரும்போது பட்டாசு கிடைக்கும். அப்புறம் அந்த அந்த தேசம் தான் சொல்லுவாங்க, அது மாதிரி பாத்திரம் கிடைக்கும், ஸ்வீட் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ பட்டாசு வாங்கணும்னா எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல பட்டாசு அப்படின்னா எங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா, லாஸ்ட் இயர் ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணோம், கிராக்கர்ஸ் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு பட்டாசு உரிமையாளர் சங்கம் தான் சேர்ந்து நடத்தின கிராக்கர்ஸ் ஃபெஸ்ட். அது நம்ம கொடுத்தது யாரு, கிரிஷ். கிருஷ்ணுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். அது லாஸ்ட் இயர் அப்படி ஒரு பெரிய இவன் கொடுத்து, ஆல்மோஸ்ட் லைக் 5000 பிளஸ் க்ரௌட் வந்து ஒரே ஸ்டேஜ்ல வந்து ஒரே இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். 3000 காட் கிஃப்ட் சில்ட்ரன், நடிகர் சங்கத்துல இருந்து நாசர் சார் இன்னும் நிறைய பேர்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அது மாதிரி ஒரு இவெண்ட், அது வந்து எனக்கு தீபாவளி அப்படின்னா ஞாபகத்தில் இருக்கும். ஸோ நந்தி எதை மைண்ட்ல வச்சு கேட்கறாங்க தெரியல, அவங்களே கேட்போம். தீபாவளி பட்டாசுனா என்ன, பட்டாசுனா சிவகாசி, சிவகாசி போய் வாங்க முடியாது. எனக்கு ஏன் ஞாபகம் வரல அப்படின்னா, சிவகாசினா இதெல்லாம் ஒரு காலம், பட்டாசுனா சிவகாசி போய் வாங்கிறது. இன்னைக்கு நிறைய வந்துச்சு, ஆன்லைன்லாம் வந்துச்சு. ஸோ அப்படின்னும் போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காலத்துல வந்து நீங்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்கணும்னா ரிச்சர் ஸ்ட்ரீட் அப்படின்னு போனேன். இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் சொன்னா ரிச்சர் ஸ்ட்ரீட் தான் பாதி பேர் ஞாபகம் வராது, அமேசான் பிளிப்கார்ட் அலிபாபா கேட்போம். பட் இப்ப அந்த ஒர்க் எல்லாம் ஈஸியா ஆகிட்டாங்க, யார் ஆக்கிட்டு அது மாதிரி. சோ அத யார் ஆக்கிட்டான்னு பாத்தீங்கன்னா, நாங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆட் பண்ணோம், ஒரு ஆட் ஷூட் பண்ணோம். சோ அவங்க வந்து இதை எப்படி வந்து பிரபலப்படுத்த போறாங்கன்னு தெரியாது, பட் அவங்க பண்றதுக்கு முன்னாடி நாங்க பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நினைச்சோம். சோ அதுக்கான ஒரு சின்ன ஹெட்செட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, நாங்க எந்த பிராண்டுக்கு வந்து நாங்க இன்னைக்கு ஷூட் பண்ணோம் அப்படிங்கறத சொல்ல போறேன். பட் இந்த ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை வச்சு இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சோ அதுல இதுவும் ஒரு விஷயம் நான் சொல்றேன். நம்மளுடைய
ஸோ அவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அவங்களுடைய ஃபேக்ட்ரி வந்து கொடுங்கூரில் தான் இருக்கு. அங்கே போயிட்டு ஷூட் பண்ணிட்டு எங்கள் சேனலில் லைவ் பண்ணோம் ஐடிவியில். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சேனல் மறுபடியும் இன்னொரு தடவை வந்து லைவ் பண்ண சொல்லி ரெண்டாவது தடவையும் பண்ணோம். ஸோ அப்படிதான் எனக்கு கோபிநாத் பழக்கம். கோபிநாத் நான் பார்த்த மனிதர்களை வந்து நான் வியக்கக்கூடிய மனிதர்களில் ஒருத்தர். கோபி கிட்ட நான் இதனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பேனான்னு தெரியாது, மேபி இந்த லைவ் மூலமாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் அந்த ஷூட்டுக்கு போகும்போது நந்தினிகிட்ட நான் அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு போயிட்டேன். இந்த கோபியை பற்றி என்னன்னா, லைஃப்பில் நல்ல வளர்ந்த மனிதர், ஆனால் சின்ன பையன்தான், ஆனால் நல்ல வளர்ந்த மனிதர், ஆனால் ஹம்பிளாக இருப்பார். அவ்வளோ டவுன் டு எர்த்தா வந்து லைஃப்பில் எதுவுமே சாதிக்கல, எதுவுமே பண்ணலை, நமக்கு ஒரு ஃபேவர் கேட்குற மாதிரி, ஹெல்ப் கேட்குற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஹம்பிளாக வந்து பேசக்கூடிய மனிதர். அவருக்கு இன்னொரு பெருமையாக இருக்கு என்னன்னா, நம்ம இமெயிலை கண்டுபிடிச்சிருக்கோம் தெரியுமா நந்தினி? யார் இமெயிலை கண்டுபிடிச்சது? வெரி குட், சூப்பர். கேட்டுக்கோங்களா, ஐயோ சூப்பர் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, பட் அண்ணாதுரை கிடையாது, ஐயாதுரை அப்படின்றவர். ஐயாதுரை என்றவர் தான் வந்து இமெயில் கண்டுபிடிச்சா. இது வந்து மேபி நீங்க டைமிங் பிளான் பண்ணி வந்து காமெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா கிடையாது, நன்றி தப்பா நினைச்சிருக்காங்க. நடத்தும் போது பல பேர் தெரியாது இந்த அண்ணாதுரை ஏதோ ஒரு துறைன்னு வருவாங்க. அது யார் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்து ஐயா துறைன்றவர் தான், பட் இப்ப யூஎஸ் செட்டில் தான் அவர். அவர் வந்து நம்ம கோபிநாத்துக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் லேடி. கோபிநாத்துக்கு சித்தப்பாவோ ஏதோ ஒரு மரம், ஐ மாட் ஷுர், பட் ரொம்ப ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கிய உறவினர்கள். அதை மாதிரி வந்து இவருக்கு நிறைய பெருமை இருக்கு, நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணவர். ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வந்து இந்த டிஷர்ட் ஃபேக்டரி ஆரம்பிச்சாங்க. சக்சஸ்ஃபுல்லாக நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ அடிஷனலாக இன்னொரு பிராண்ட்லாம் கிரியேட் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட கோபிநாத் நான் நிறைய பேர் ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியிலும் பார்த்துருக்கேன். நான் எம்எம்ஐ ட்ரைனிங் போகும்போது அங்கே பார்த்துருக்கேன். அவர் புக் எழுதணும்னு ஆசைப்படுறேன், எழுதிட்டாரா என்ன தெரியல, புக் எழுதணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தார் ஃபேஸ்புக்கில். ஸோ இது மாதிரி தொடர்ந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அந்த வகையில் கோபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல நேரத்தில் கோபி நானும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற வகையில் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அந்த விஷயம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. தோ நான் டேரக்டாக அதில் இன்வால்வ் ஆகலைனாலும் ஷூட் ஃபுல்லாக நன்றி தான் பண்ணது. நான் அதில் கூட அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணேன், கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு சின்ன சின்ன சஜஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில வந்து தேங்க்யூ சோ மச் கோபி. கிட்டத்தட்ட ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்மா இருந்தது, ஒரு ரசிகனா ஒரு ஆடியன்ஸா இருந்து நாங்க என்ன அதுல எதிர்பார்க்கிறோம் அப்படின்றது வந்து அதை ஒரு ஃபீட்பேக் ஷேர் பண்ணிட்டேன். அந்த வகையில தேங்க்யூ சோ மச் கோபி, எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப நாள் நம்ம ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அவங்களுடைய இந்த காஸ்ட் டெஃபினட்டா ரொம்ப நல்ல வகையில் நடக்கணும். யூ ஷுட் இட் ஷுட் பி ப்ராஃபிட்டபிள் அண்ட் இட் ஷுட் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி பப்ளிக். நீங்க பண்ணிருந்த ப்ராஜெக்ட் வில்வா கிராக்கர்ஸ் .com. கோபிநாத் வந்து இலவம் சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் பிராண்ட் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து வில்வா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டிஷர்ட் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணிருந்தாரு. அது இப்போ சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. தமிழ் டிஷர்ட்ஸ் உங்களை பத்தி அதிக டீடைல் தெரியணும் அப்படின்னா வில்வா கிளாத்திங்ஸ் .com கிளாத்திங்ஸா கிளாத்திங் அதில் கூகுள் அடிச்சு பாருங்க, இல்லைன்னா நான் கமெண்ட்ல ஷேர் பண்றேன். ஸோ வில்வா கிளாத்திங் அது. இந்த கிராக்கர்ஸ் வந்து வில்வா கிராக்கர்ஸ் .com. ஸோ இதுக்கான ஷூட் தான் இன்னைக்கு போயிருந்தோம். அந்த வகையில் வந்து ஐம் தேங்க்ஃபுல் டு கோபி அண்ட் கங்கிரஸ் நந்தினி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டது. ஏன்னா கோபி நேற்றும் நினைத்து தான் முந்தானது தான் கால் பண்ணாரு. இந்த வீக்கெண்ட் ஆக்சுவலாக நாங்கள் பயங்கர பிஸி. நாளைக்கு சாட்டர்டே வந்து எக்கச்சக்க இவெண்ட்ஸ் இருக்கு, சாட்டர்டே சண்டே மண்டே. கோபி சொன்னார் ஓகேஜி நம்ம ஃப்ரைடே கூட வச்சுக்கலாம், உங்க கன்வீனியன்ட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து போயிட்டு ஷூட்டை முடிச்சுட்டு வந்துட்டோம். த்ரீ ஹவர்ஸ் ரொம்ப நல்லா போச்சு. வீடியோ ஷூட் மட்டும் பிளான் பண்ண, அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டை வச்சாங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரொஃபைலும் பில்ட் ஆச்சு லைக். அந்த வகையில் தேங்க்ஸ் டு கோபி அண்ட் என்டையர் டீம், அங்கே கேமரா டீம் வந்தவங்க. ஸோ அந்த ஷூட்டோட எக்ஸ்பீரியன்ஸ், அதில் வந்து நான் முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அந்த கிராக்கர்ஸ் பற்றி. அது மாதிரி ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நந்தினி ஷேர் பண்ணிட்டேன், ஏன்னா ஷீ இஸ் த ரைட் பர்சன் டு ஷேர் அப்படி. ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் அது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹம்பிளான டீம். ஃபர்ஸ்ட் திங் ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ். ரொம்ப ஹம்பிளான டீம், வெரி வெரி நைஸ் பீப்புள் அரவுண்ட். ரொம்ப டவுன் டு வர்த் தான், எல்லாருமே டவுன் டு வர்த். நமக்கு வந்து ஒர்க் பண்ணும் போதே அந்த கம்ஃபி இருக்கும் தெரியுமா, அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்ல தான் வந்துட்டு இருந்தேன் நான். அண்ட் தமிழுக்கும் தெரிஞ்சவங்க போது எனக்கு வந்து இன்னும் ஈஸியா இருந்துச்சு. அவங்க கூட நம்ம வந்து சஜஷன்ஸ் சொல்றதுக்கோ, நம்ம வந்து நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதை வந்து ஈஸியா நம்ம கன்வே பண்ணலாம். சில இடத்துல பாத்தீங்கன்னா சில ஷூஸ் எல்லாம் போயிருக்கோம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் நம்ம நடிக்கிற மாதிரி இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐடியாஸா இருக்கட்டும், நம்மளோட சஜஷன்ஸா இருக்கட்டும், அவங்க ஏற்றுக்கப்படாது. சம்டைம்ஸ் வந்து அந்த விஷயங்களை வந்து அங்க சொல்லவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு தருணங்கள் இருக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஒரு ஆசம் டீம். அவங்க எனக்கு அந்த டீமோட பழகும் போது ரொம்ப என்னோட பிரதர்ஸ் மாதிரி, ரொம்ப எல்லாமே இல்லை சின்ன பசங்க தான். எனக்கு என்ன சொல்றது வந்து ரொம்ப யங் அக்கா அக்கா தான் கூட என்ன அண்ணா அண்ணன் பேர் சொல்லி கூட சொல்லலாம். அண்ணா அண்ணன் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப வந்து அவங்க ரொம்ப வந்து லவ்பலான ஒரு டீம். அவங்க ரொம்ப நல்லா ஜாலியா இருந்துச்சு, ஜாலியா பண்ணோம் அண்ட் சந்தோஷமா பண்ணி அவங்களுக்கு நல்லபடியா வரணும். இது அவங்கள வந்து பெஸ்டா இருக்கும், அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்ங்கிறதுனாலதான் நாங்க வந்து பண்ண வேண்டிட்டு. அண்ட் இதுக்கான ஃபர்தர் ஷூட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து வேற மாதிரி பண்ணலாம் அப்படிலாம் சொல்லிட்டு. சோ இதுக்கு வந்து இனிஷியலா பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஒரு ஆட் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் என்ன ஆட் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல்ல சொல்லுவாங்க. எஸ் அதுல வந்து அவங்க உங்களுக்கு அல்வாலாம் கொடுக்குறாங்க, அது சொல்லலான் இருக்கோமா? ஏன்னா இது வந்து ஒரு திருட்டு விசிட் மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது மாதிரி ரிலீஸ் பண்ணா. கோபிகே சொன்னா, கோபி நீங்க அவங்க ஆக்சுவலா இன்னைக்கே எடிட் பண்ணி நாளைக்கே வந்து அது வந்து ஷேர் பண்றேன்னு சொல்லி இருக்காங்க. அவ்வளவு பாஸ்டான டீம் அது. முடிச்சோடனே இன்ஃபேக்ட் நாங்க கையோட வந்து அந்த கேமரா வந்து எங்களுக்கு எடுத்த போர்ட்ஃபோலியோ போட்டோஸ் வந்து
வாங்கிட்டு வந்துட்டோம். கோபிட்ட சொன்னா கோபி எங்க கேட்டாரு, ஜி போட்டோஸ்லாம் பேஸ்புக்ல போடலாமான்னு கேட்டாரு. எடுத்துட்டு நீங்க போடணும் போடலாம் உங்களுக்கு நான் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோபி கிட்ட நீங்க போடலாம் உங்களுக்கு அந்த வகையில கோபி கால் பண்ணிட்டு ஓகே ஜி லைவ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வகையில என்னன்னா கூட்டி ஷேர் என்டையர் திங் அந்த ஆட்ல என்ன பண்ணான்றது இல்லை. பட் சின்ன சின்ன இது என்னன்னா உங்களுக்கான சர்ப்ரைஸ் என்னன்னா, அதாவது நம்பி வரைக்கும் நீங்க உங்களுக்கு அல்வா கொடுக்குறது சத்யராஜ் பாண்டியன் எல்லாம் சொன்ன அப்படின்னா உங்களுக்கு அல்வா கொடுக்குறது ரெடியா இருக்கிறாங்க. என்ன மாதிரியான அல்வா அப்படின்றது வந்து மேபி நீங்க அந்த ப்ரொமோ ரிலீஸ் ஆனது அப்புறமா பார்க்கலாம். மோஸ்ட்லி நாளைக்கே நீங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அது எங்க வாலுக்கு வந்துடும். எங்க வாலில் நிறைய குரூப் வரும், உங்களோட நியூஸ் ஃபீட்ல வர நீங்க பாத்துக்கலாம். அது என்னன்றது வாட்ஸ்அப்லயே வரும். ஏன் திருநெல்வேலின்னு இங்கதான் பிரான்ச் வாங்குவீங்க அங்க அல்வா வீட்டுக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறேன். என்ன சொன்னாங்க ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்வா ஐயா சென்னையிலயோ தமிழ்நாட்டுல மாதிரி இடத்துல பண்ண முடியாது அப்படின்னா தண்ணியும் அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா காப்பரோட கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த காப்பர் வந்து அந்த கோதுமையோட சேரும் போது ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட் வரும் அப்படிங்கறத சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எப்படிலாம் கூட ஒரு விஷயம் இருந்தா அப்படின்னு இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சு உண்மையா அந்த அருண விளையாட்டு என்ன ஒரு சீக்கிரம் அப்படின்னு. கரெக்ட், அது மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். கோபி அண்ட் டீம் கூட பேசும்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பத்தியும் பேசி கத்துக்கிட்டோம். அதுல இன்னைக்கு நான் கத்துக்கிட்ட இன்னொரு விஷயம் அதுதான் ஆக்சுவலா அந்த விஷயம் தான் நீங்க லைவ் வேற போக வச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த கிராக்கர்ஸோட பேக்கிங் மேபி நந்தினி போட்டோ போட்டிருப்பாங்க, நீங்க எவ்வளவு பேர் பார்த்துருப்பீங்க தெரியல. பார்க்கும்போது வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பட்டாசு, ஏன்னா வந்து கொஞ்சம் அவுடேட் கிராக்கர்ஸ் நந்தினி எப்படின்னு தெரியல கிராக்கர்ஸ் அடிப்பாங்களான்னு. நான் வந்து டோட்டலி அவுடேட் ஒரு பீரியட்ல வந்து நான் சைல்ட் லேபருக்கு அகேன்ஸ்டா சைல்ட் லேபருக்கு அகேன்ஸ்டா ஒரு பீரியட்ல நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா சில பேர் சொன்னாங்க இல்ல சைல்ட் லேபர் எல்லாம் தாண்டியாச்சு நார்மலா பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் திரும்ப கிராக்கர்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சேன், என் கசின்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சேன். பட் ஸ்டில் எனக்கு அதுல என்னென்ன பிராண்ட் இருக்கு அதுல என்ன ரொம்ப டீடைல்ஸ் தெரியாது. அந்த வகையில வந்து இன்னைக்கு பார்க்கும்போது அவங்க எடுத்து வைக்கும்போது நந்தினே சொல்றாங்க பார்க்கும்போது இதுனே இது சாக்லேட் டப்பா மாதிரி இருக்கு, இது பிஸ்கட் பாக்ஸ் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு பேக்கிங் பாத்தீங்கன்னா தெரியலாம். சோ ஆனா அதுல பார்க்கும்போது அதே மாதிரி என்ன முடியுதோ இன்னும் நிறைய இருக்கு. ஆக்சுவலா இன்னும் நிறைய பண்ணலாம் பட் கம்மியா தான் பண்றாங்க, ட்ரெண்ட் வந்து கொஞ்சமா தான் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் இட் வாஸ் நியூ இன்ஃபர்மேஷன் ஃபார் மீ. கிராக்கர்ஸ் தான் நான் பார்த்த காலம் போய் இப்ப பார்க்கும்போது கிட்ஸுங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பொம்மைகள் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாக்லேட் பாக்ஸ் மாதிரியோ போடும்போது அவங்களுக்கு அது கிராக்கரா கூட தெரியாது, கிட்ஸ் தே கெட் அட்ராக்டட் மோர். அது மாதிரி அந்த காட்டன் பார்த்தே வந்து அவங்க வந்து அதுல காட்டன்ல கார்ட்டூன் இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்து அந்த ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு. எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருந்தது இன்னைக்கு.
சோ அந்த பேக்கிங்ன்றது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அண்ட் அந்த டிஸ்ப்ளேல பாத்தீங்கன்னா வைக்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷூட் எடுக்கும்போது அந்த கிராக்கர்ஸ்னாலே அந்த ஒரு இடம் வந்து ரொம்ப அழகா ரொம்ப அழகா தெரிய போச்சு. அந்த அந்த எங்களுடைய பிக்சரே பாத்துக்கலாம் நீங்க. என்னன்னு காட்டி ஒரு சேஃப்டி அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கும். அந்த வகையில இது மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கும்போது உங்க குழந்தைகளுக்கு அந்த டிஃபரன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சில படத்தை கூட நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். எலி பிஸ்கெட் வச்சு அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாம குழந்தைங்க சாப்பிட்டு ஒரு ராஜ்கிரண் படம் தான் நினைக்கிறேன், மஞ்சள் பையன் நினைக்கிறேன். ஸோ அந்த குழந்தை வந்து சாக்லேட்க்கும் எலி பிஸ்கெட்க்கும் டிஃபரன்ஸ். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது எஸ் அந்த கம்பெனி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் ஆகணும் இது, பிகாஸ் எவ்ரி நீட் டு ரன் தர் பிசினஸ். பட் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் பேரண்ட் நீங்க வீட்டில் இருந்து ஒரு குழந்தைங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் சொல்லி கொடுங்க. வைக்கிறீங்கன்னா சாக்லேட் பாக்ஸ்க்கும் இதுக்கான பேக்கிங்கான டிஃபரன்ஸ் தான் காமிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு, ஏன்னா நம்ம குழந்தை ரொம்ப முக்கியம். குழந்தைங்க வந்து தேவையில்லாம எதையும் எடுத்துட்டு அவங்க மாத்தி சாப்பிட கூடாது. ஸோ அந்த வகையில் இதெல்லாம் பாத்துருங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்க, கிஃப்ட் பாக்ஸ் சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு சூப்பர் சேவர் பேக் பார்த்தீங்கன்னா 1000 rupees ஸ்டார்ட் ஆகுது அதோட ரேட். அண்ட் கிஃப்ட் பேக் பார்த்தீங்கன்னா 250 rupees ஆரம்பிக்குது. ஸோ இவ்வளோ டீடைல் நான் உங்களுக்கு சொன்னிட்டு அவசியம் என்ன, நீங்கள் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம். ஐ தாட் தட் பட்டாசு வெடிக்கிறத பற்றி உங்களுக்கான அறிவுரைலாம் சொல்லணும்னு, பட் அதெல்லாம் சொல்றதுக்கு வந்து டூ ஏர்லி. நம்ம தீபாவளிக்குனா டைம் நிறைய இருக்கு. பட்டாசு வாங்க ஃபர்ஸ்ட் அதை பற்றி என்னென்னலாம் மார்க்கெட்ல வந்திருக்குன்னு நம்ம ஸ்டடி பண்ணணும். அதுக்காக தான் இந்த லைவ் இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் சீக்கிரமே ஆரம்பிச்சிருக்கிறது. மார்க்கெட்டிங் பண்றது தப்பே கிடையாது. நம்ம பேசும்போது மத்தவங்க தப்பா என்னடா இவங்க அவங்க போய் மார்க்கெட்டிங் பண்ணாங்க காசு வாங்கிட்டாங்கன்னா அப்கோர்ஸ் சில விஷயங்கள் காசு கொடுப்பாங்க. நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டோம்னா இட்ஸ் பே ஷூட் தான். இப்ப நான் பேசுறதுலாம் பேமெண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் நாங்க பண்ணிட்டு வந்தபோது எனக்கும் ஒரு மார்க்கெட்டிங் தான். இட்ஸ் இட் கிவ்ஸ் மே கண்டென்ட் ஃபார் என் லைவ். ஒரு லைவுக்கான கண்டென்ட் கொடுக்குது, என்னோட ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறது ஒரு டாபிக் கொடுக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சொல்றதுக்கான விஷயங்கள் கொடுக்குது. ஸோ அப்படின்னும் போது எனக்கு யாரோ பே பண்ணாதான் அதை பேசணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதை உங்களுக்கு கனெக்ட் பண்றேன். ஸோ மார்க்கெட்டிங்கிறது என்னைக்குமே தப்பு கிடையாது, எல்லாமே புரிஞ்சுக்கணும். என்னடா இவங்க எப்ப பார்த்தாலும் யாரை பத்தியாவது பேசுறாங்க அப்படின்னா வந்து நம்ம மற்றவங்களுக்கு நல்ல விஷயம் நம்ம பாக்குறோம்னா நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். அது நீங்களும் அதை பண்ணணும், எங்க பாக்குறீங்களும் பண்ணணும். இல்லைன்னா யோசிச்சு சொல்லுங்க, யாரோனாலும் சொல்லுங்க, கண்டிப்பா தீபாவளி பட்டாசு வாங்காம இருப்பீங்க, நீங்க வாங்குவீங்க. கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு முடிவெடுத்து டக்கு டக்குனு எங்கேயா போய் வாங்குவாங்க. அப்போ இதை மாதிரி என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் சில பேர் வந்து ரிவ்யூ கொடுக்கும்போது அதெல்லாம் நீங்க வச்சு அனலைஸ் பண்ணிட்டு திணிப்பேன் அவசியம் கேட்டீங்க. என்னென்ன விஷயங்களா புதுசா வருது, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் தமிழ்நாடு கிராக்கர் ஃபெஸ்ட் பத்தி சொன்னோம். அப்ப பாத்தீங்கன்னா தமிழ் மொத்த பட்டாசு கடையும் அங்கதான் போடணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒய்எம்சிஏ நந்தனத்துல அதை பத்தி நாங்க வீடியோ போட்டதை பார்த்துட்டு சில பேருக்கு அங்கதான் நடக்குதுன்னு தெரிஞ்சு அங்க போய் வாங்கினவங்களா இருக்காங்க. ஸோ அது மாதிரி மக்களுக்கு வந்து தெரியாத விஷயங்கள் நாங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ஆல்சோ மார்க்கெட்டிங் ஃபார் தேம், இட்ஸ் ஆல்சோ கட்டன் ஃபார்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. அதனால இது எங்கேயுமே நாங்கள் ஷேர் பண்ண தயங்குறது கிடையாது. அதனால அட் த சேம் டைம் நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்லும்போது இவங்க மூலமா வந்த அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா எங்களுக்கான ஒரு பேர் அவங்க இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து ஓகே நம்ம சர்க்கிள் மூலமா எப்போ இருந்தாலும் சரி, யாராவது தெரிஞ்ச சர்க்கிள் மூலமா தான் நல்ல மரியாதை கிடைக்கலாம். அந்த வகையில் டெஃபினெட்லி யூ கேன் ஷேர் அவர் நேம் நீங்கள் போறீங்க. அதுக்காக தமிழ் சொன்னாரு போயிட்டு நான் அமௌண்ட் டிஸ்கவுண்ட்லாம் கேட்காதீங்க. டெஃபினெட்லி வில் பி ட்ரீட்டட் வெல். அது டிஸ்கவுண்ட் கிடைக்குமா இல்லைன்னு எனக்கு கண்டிப்பா கிடைக்கலாம்.
பட் எப்பவுமே நம்ம வெளியே போகும்போது நம்ம யார் மூலமா வந்தோம்னு சொல்றது நல்லது. அது கண்டிப்பா நாளைக்கு எல்லாருமே பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்றதுனால வந்து உங்களுக்கு அங்கதான் நீங்க வந்து ஆர்டர் பண்ண போறீங்க. சோ உங்களுக்கு இங்க பேர் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு பிரச்சனை இல்ல. பட் நீங்க இங்கே நீங்க மீட் பண்றீங்க அங்கெல்லாம் போறீங்க அப்படின்னா இந்த ஷாப் ஏதாவது இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க பண்ணலாம், ரைட்? ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா, இது தவிர வேற என்னன்னு பாத்தீங்கன்னா, www.vilvacrackers.com VILVACRACKERS அந்த கமெண்ட் நான் டைப் பண்ணோம். மேபி ஐ திங்க் இட்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ. சோ நீங்க அதை கிளிக் பண்ணி பாக்கலாம். நீங்க கிளிக் பண்ணி வாங்கி ஆகணும்னு அவசியம் கிடையாது. சொல்லிட்டாங்க நம்ம கிளிக் பண்ணி போய் வாங்கணுன்றதா கிடையாது. மேபி இப்போ டெலிவரி ஆரம்பிச்சாங்கன்னு கூட தெரியல, அபிஷியலா வந்து ப்ரோமோ வரணும். சோ நீங்க வெப்சைட் போய் பார்க்கலாம். நவ யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட் இன் மைண்ட் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எஸ், சோ vilvacrackers.com லாகின் பண்ணி பாருங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு. என்னோட ட்ரெயினர் மகாராஜா மென்டர் மகாராஜாவோட கோர்சஸ் அட்டன் பண்ண அதுக்கு டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன். உங்களோட ப்ராடக்ட்டை பத்தி உங்களோட சர்வீஸ் பத்தி என்னோட வெப்சைட்ல இருந்து ஒரு ஆர்டிகல் போடுறேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருந்தேன். மோஸ்ட் ஆஃப் தி கிளைண்ட்ஸ்க்கு நான் அதை அனுப்பினேன். பட் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்கல. எல்லாமே அந்த ஈவெண்ட் முடிச்சா அவங்களும் வந்து ஓகே கொஞ்சம் பிஸி ஆயிடுறாங்க, ஓகே இதெல்லாம் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி மேபி விட்டாங்க. நானும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன் நான். பட் ஐ தாட் தட் அட்லீஸ்ட் சில கிளைண்ட்ஸ்க்காவது கொஞ்சம் யார் சீரியஸ் இருக்காங்க பிராண்டிங் பத்தி இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு அந்த வகையில் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபார் இஸ் ஒரு கிளைண்ட். எங்களுக்கு அவங்க இன்னைக்கு கிளைண்ட் தான். ஸோ அவங்க முடிச்சுட்டு வந்துட்டு, ஸோ வி ஆர் ஷேரிங் அபவுட் தேம். சேம் வே எந்த ஒரு கிளைண்டாக இருந்தாலும் சரி, இஃப் யூ ஆர் அன் இவெண்ட் கிளைண்ட் ஃபார் இஸ் இல்லை யூ ஆர் ஷூட் ஆர் மீடியா கிளைண்ட் ஃபார் இஸ், டெஃபினெட்லி உங்களோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணணும்னா மேபி டெய்லியெலாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு வீடியோ வில் டூ இட் அண்ட் வாட் ஆர் தி வீடியோஸ் யூ ஹேவ் வில் ஷேர் இட் ஆஸ் அ லாயல் சர்வீஸ் ப்ரொவைடர். நம்ம என்ன வின் 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 சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் வின் ஆகும், நாங்கள் வின் ஆகும், நம்மளோட கிளைண்ட்ஸ் ஐ மீன் தி ஆடியன்ஸும் வின் பண்ணணும். அந்த வகையில் வந்து இட்ஸ் அ கால் ஃபார் அதர் கிளைண்ட்ஸ் ஆல்சோ. யூ கேன் பி இவெண்ட் மேனேஜர் ஆர் யூ கேன் பி அ கிளைண்ட் டைரக்டாக யாரானாலும் எங்ககிட்ட நீங்க வந்து ஒன் சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தைரியமா எங்ககிட்ட உங்களோட ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணா கேளுங்க. மேபி ஒன் ஆர்டிகல் ஆர் மேபி ஒன் வீடியோ வி கேன் ஷூட் ஃபார் யூ. ஸோ நாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே ஷேர் பண்ணிப்போம். நாங்க என்னென்ன ஃபீல் பண்ணுவோம், நாங்க யூஸ்லாம் போய் சொல்ல மாட்டோம். ஈவன் இப் இட்ஸ் அவர் கிளைண்ட் வந்து நாங்க தேவையில்லாத ஐப் கொடுக்குற ஆள் கிடையாது. என்ன பார்த்தோமோ அதை வந்து நாங்க ஷேர் பண்ணக்கூடியதா. ஸோ ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி வி ஷேர் இட் பி ஐதர் ஷேர் இட் அஸ் அன் ஆர்டிகல் ஆர் இந்த மாதிரி லைவ் வீடியோ வரும் இல்லை ரெக்கார்டு வீடியோ வரும். ஸோ யூ கேன் ஆல்சோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சர் கிளைண்ட்ஸ். சென்னை யூஸ் பண்ணிருக்காங்க. நான் அந்த டீம் மெம்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபியூ பீப்பிள் வேர் தேர் பிஃபோர், ஃபியூ பீப்பிள் நாட் அசோசியேட் வித் தி சர்க்கிள். பட் வெளியே யாராவது சொல்லும்போது வந்து ஈவென்ட் மேனேஜர்ஸ் ஆர் கிளைண்ட் யாராவது சரி எங்க நேம் யூஸ் பண்றாங்க போது உங்களுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஐதர் எங்கிட்ட கேட்டு அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாம், இல்ல நீங்க ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அப்போ தான் உங்க டீம் தானே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கேட்கக்கூடாது. அது மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா நீங்க ஸ்டார்டிங்ல எங்ககிட்ட கேட்டுறது நல்லது. யாராவது எங்க நேம் யூஸ் பண்றாங்க, ஏன்னா பிகாஸ் சென்னை இவெண்ட் எம்சிஸ் ரெஜிஸ்டர்ட் பிராண்ட் நவ். சோ வளர்ந்துட்டு இருக்க பிராண்ட்னா கண்டிப்பா நிறைய பேர் நேம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த வகையில வந்து நாளைக்கு வில் பி அனௌன்சிங் அவர் டீம் மெம்பர்ஸ். யார் உண்மையாவே இப்ப இந்த டீம்ல இருக்கிறாங்க நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். பட் டுமாரோ ஐ வுட் லைக் டு ரீ அனௌன்ஸ் இட் ஒன்ஸ் அகைன் வித் நேம்ஸ் ரிட்டன் ஆன் மை ஃபேஸ்புக் வால் ஆர் அவர் வெப்சைட். ஸோ நாளைக்கு இன்கேஸ் நாளைக்கு நாங்கள் இவெண்ட்ல பண்ண முடியும்னா மேபி ஈவினிங் வந்துட்டு அப்புறம் லெட் ஆஃப்டர் வித் இன் டூ டேஸ் டெஃபினெட்லி வில் ஷேர் அவர் டீம் லிஸ்ட். ஸோ அவங்க மட்டும் தான் சென்னை இவெண்ட் எம்சிஸ் டேரக்டா டீம் மெம்பர்ஸா இருப்பாங்க.
அதாடி வேற லாட் ஆஃப் கோலாபரேஷன் அவங்க பத்தியே மேபி வி கேன் மென்ஷன் இட் சோ அந்த லைவும் முடிஞ்சதுன்னா வாட்ச் பண்ணுங்க வில் கிவ் யூ அட்வான்ஸ் நோட்டிபிகேஷன் லைவ் போறதுக்கு முன்னாடி ஓகே தட்ஸ் இட் ஃபார் டுடே தட்ஸ் இட் தேங்க்யூ சோ மச் எவ்ரிவன் இந்த லைவ் இட்ஸ் நாட் டூ ப்ரொஃபஷனல் லைக் எப்பவுமே நாங்க ஈவென்ட்ஸ் பத்தி ரொம்ப தீவிரமா பேசுற மாதிரி கிடையாது நீங்க வந்து கொஞ்சம் கேஷுவலான லைவ் அந்த வில்வா கிராக்கர்ஸ் பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டோம் அட் தி சேம் டைம் நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டோம் ஃப்ளோல நிறைய விஷயங்கள் வந்தது ஈவென்ட்ஸ் பத்தியும் பேசணும் ஜென்ரல் லைஃப் பத்தியும் பேசணும் கிராக்கர்ஸ் பத்தி பேசணும் தேங்க்யூ சோ மச் இந்த லைவ் நீங்க ஒரு நேரம் பார்த்ததுக்காக இது மாதிரி நாங்க ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து லைவ் பண்றது ரொம்ப அபூர்வம் ஈவென்ட் தவிர யூஸ்வலா ஈவென்ட்ல இருக்கும் போது பண்ணிடுவோம் பட் இது மாதிரி தனியா வீட்டுல உட்காந்து பண்றது எங்க ஆஃபீஸ்ல உட்காந்து பண்றது இட்ஸ் ரேர் ரெண்டு பேருக்கு அந்த டைம் அமையணும் நான் ரெண்டு பேருக்கு அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் ஏதாவது கண்டென்ட் எடுத்து கரெக்டா பேசணும் அந்த வகையில இன்னைக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வில்வா கிராக்கர்ஸ் அண்ட் வில்வா கிளாத்திங்ஸ் கோபிநாத்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ் ஸ்டே டூன்ட் வெப்சைட் www.chennaieventmcs.com அந்த அதர் வெப்சைட் www.chennaieventmcs.com Good night, stay blessed.